Students, in the video, Eulerian and Hamiltonian, this is definitions. First, we will Eulerian circuit. This is the circuit already studied. Circuit is closed. That is starting point, end point, same. Vertices repeat, but edges repeat. That is the circuit. If you ஒரு சர்க்கியூட்டா ஆயிலேரியன் சர்க்கியூட்னு எப்போ சொல்லுவோம்னா அந்த சர்க்கியூட்டில் வந்துட்டு அந்த கிராஃபில் உள்ள எல்லா எட்ஜும் எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு டைம் இன்க்ளூட் ஆகிருக்கணும். தட் இஸ் எல்லா எட்ஜையும் அந்த சர்க்கியூட் கவர் பண்ணணும். ஒரே ஒரு தடவை தான் அந்த எட்ஜ் இன்க்ளூட் ஆகிருக்கணும். ஓகேவா? அப்படிப்பட்டதை நம்ம ஆயிலேரியன் சர்க்கியூட்னு சொல்லுவோம். இந்த கிராஃபில் பாருங்கள், இதில் வந்துட்டு இந்த V3லேருந்து ஸ்டார்ட் பண்ணி V4, அப்புறம் V5, தென் V3. இதை வந்துட்டு நம்ம ஒரு சர்க்கியூட்னு சொல்லுவோம். பிகாஸ் இதில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுற பிளேஸும் எண்ட் ஆகிறதும் சேமாக இருக்குது. எட்ஜஸ் ஆல்சோ ரிப்பீட் ஆகலை. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு சர்க்கியூட்னு சொல்லுவோம். பட் இதை வந்துட்டு ஆயிலேரியன் சர்க்கியூட் அப்படின்னு எப்போ சொல்லுவோம்னா, இந்த சர்க்கியூட்டில் இந்த கிராஃபில் உள்ள எல்லா எட்ஜஸும் இன்க்ளூட் ஆகிருக்கணும். எக்ஸாக்டாக ஒரே ஒரு டைம் தான் இன்க்ளூட் ஆகணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்துட்டு ஒரு சர்க்கியூட் V1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. V1லேருந்து ஸ்டார்ட் ஆகி V3 வழியாக அப்படி V5க்கு வந்துட்டு, தென் V4க்கு போயிட்டு, தென் V3 V2 வழியாக மறுபடியும் V1லேயே வந்து எண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு சர்க்கியூட். இதில் G-ல உள்ள எல்லா எட்ஜும் கவர் ஆகிருக்குது. எல்லா எட்ஜும் எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு டைம் தான் இன்க்ளூட் ஆகிருக்குது. ஸ்டார்ட் பண்ணின வர்டெக்ஸ்லேயே எண்டும் ஆகிருக்குது. ஸோ இது வந்துட்டு ஆயிலேரியன் சர்க்கியூட். ஓகேவா? இதில் வந்துட்டு இங்கே ஒரு வெர்டெக்ஸ் V3 வந்துட்டு ரெண்டு டைம் இன்க்ளூட் ஆகிருக்குது. வெர்டெக்ஸ் ரிப்பீட் ஆனாலும் நோ ப்ராப்ளம், பட் எட்ஜஸ் இங்கே ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்படிப்பட்டதை தான் நம்ம ஆயிலேரியன் சர்க்கியூட்னு சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆயிலேரியன் கிராஃப் நான் என்னனு பார்க்கலாம். ஒரு கிராஃபை நம்ம எப்போ ஆயிலேரியன் கிராஃப்னு சொல்லுவோம்னா, அந்த கிராஃபில் ஒரு ஆயிலேரியன் சர்க்கியூட் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதை தான் நம்ம ஆயிலேரியன் கிராஃப்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கிராஃபில் பாருங்கள், இந்த கிராஃபில் வந்துட்டு நம்மளால் ஒரு ஆயிலேரியன் சர்க்கியூட் வரைய முடியணும். அப்படி இருந்ததுன்னா இதை நம்ம வந்துட்டு ஆயிலர் கிராஃப்னு சொல்லிடலாம். சப்போஸ் இதில் டீலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. டீலேருந்து ஏக்கு போயிட்டு, அதுலேருந்து சிக்கு வந்துட்டு, தென் இதுலேருந்து இக்கு போயிட்டு, தென் பி ரீச் பண்ணிவிட்டு, அதுலேருந்து டிக்கு வந்துட்டு, தென் இக்கு போயிட்டு, அகெயின் ஏ, நெக்ஸ்ட்டு பி, நெக்ஸ்ட்டு சி, தென் ஃபைனலாக டி. தட் இஸ் டீலேருந்து ஸ்டார்ட் ஆகி டீலே இந்த சர்க்கியூட் முடிஞ்சிருக்குது. வர்டிசஸ் வந்துட்டு ரிப்பீட் ஆகிருக்குது, பட் எட்ஜஸ் ஒன்றுமே ரிப்பீட் ஆகலை. தட் இஸ் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணது டீலேருந்து தான். டீலேருந்து ஏக்கு போகணும், தென் ஏலேருந்து அப்படியே இந்த சிங்கிற இந்த வர்டெக்ஸை ரீச் பண்ணணும், தென் சிலேருந்து இ, தென் இலேருந்து பி, தென் பி டு டி, தென் டி டு சி, சி டு பி, பி டு ஏ, ஏ டு இ, E to D. ஓகேவா? இதில் பாருங்கள், வெர்டிசஸ் மேபி ரிப்பீட் ஆகிருக்கலாம், பட் ஒரு எட்ஜஸும் ரிப்பீட் ஆகலை. ஸோ இந்த கிராஃபில் நமக்கு ஒரு ஆயிலேரியன் சர்க்கியூட் இருக்குது. அதனால் இதை வந்துட்டு நம்ம ஆயிலர் கிராஃப் அல்லது ஆயிலேரியன் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் ஒரு கிராஃபை பார்த்ததுமே நம்ம ஈஸியாக அது வந்துட்டு ஆயிலர் கிராஃப் தானே அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதுக்கு நம்ம ஒரு தியரத்தை இங்கே யூஸ் பண்ணுவோம். அந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஒரு கிராஃப் வந்துட்டு ஆயிலேரியன் கிராஃபாக இருந்தது அப்படின்னா அதில் உள்ள வெர்டிசஸோட டிகிரிஸ் எல்லாம் ஈவன் நம்பரில் தான் இருக்கும். தட் இஸ் ஒரு கிராஃப் வந்துட்டு சிம்பிள் கிராஃபாக இருந்துட்டு அது ஆயிலேரியன் கிராஃபாகவும் இருந்ததுன்னா எல்லா வெர்டிசஸ்க்கு டிகிரியும் ஈவனாக தான் இருக்கும். ஸோ ஒரு கிராஃபை பார்த்ததுமே நம்ம வந்துட்டு அது ஆயிலேரியனா இல்லையான்னு சொல்லிடலாம். இதிலே பாருங்கள், எல்லா வெர்டிசஸ்க்கு டிகிரியும் நமக்கு ஈவன் நம்பர்ஸில் தான் இருக்குது. இதில் எல்லாத்துக்கு டிகிரியும் 4. சப்போஸ் இப்படி ஒரு கிராஃப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் 4 வெர்டிசஸ் இருக்குது. இந்த 4 வெர்டிசஸில் இந்த வெர்டெக்ஸ் அண்ட் இந்த வெர்டெக்ஸ், இந்த ரெண்டு வெர்டெக்ஸுக்கு டிகிரியும் 2. தட் இஸ் ஈவனாக இருக்குது. ஆனால் இந்த வெர்டெக்ஸுக்கு டிகிரி 3, இந்த வெர்டெக்ஸுக்கு டிகிரியும் 3. ஸோ இந்த கிராஃப் வந்துட்டு ஒரு ஆயிலேரியன் கிராஃப் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்படி நம்ம செக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹாமில்டோனியன் சர்க்கியூட்னா என்னென்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஆயிலேரியன் சர்க்கியூட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே போல தான் இங்கேயும். அங்கே வந்துட்டு நம்ம எட்ஜஸ் செக் பண்ணுவோம், பட் இங்கே வெர்டெக்ஸ் செக் பண்ணுவோம். தட் இஸ் ஆயிலேரியன் சர்க்கியூட்டில் இந்த கிராஃபில் உள்ள எல்லா எட்ஜஸும் இன்க்ளூட் ஆகிருக்குதா, அண்ட் ஆல்சோ ஒரே ஒரு டைம் தான் இன்க்ளூட் ஆகிருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவோம். பட் ஹாமில்டோனியன் சர்க்கியூட்னு வர நேரம் இங்கே வந்துட்டு எட்ஜஸ்க்கு பதிலாக என்ன இருக்கும், வெர்டெக்ஸ் இருக்கும். தட் இஸ் ஒரு கிராஃபில் உள்ள எல்லா வெர்டெக்ஸும் எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு டைம் மட்டும் இன்க்ளூட் ஆகிருந்ததுன்னா அப்படிப்பட்ட அந்த சர்க்கியூட்டை தான் நம்ம ஹாமில்டோனியன் சர்க்கியூட்னு சொல்லுவோம்.
எட்ஜஸ் ரிப்பீட் ஆனாலோ அல்லது ஏதாவது எட்ஜஸ் இன்க்ளூட் ஆகாட்டாலோ நோ ப்ராப்ளம். ஆனால் அந்த கிராஃபில் உள்ள எல்லா வெர்டெக்ஸும் இன்க்ளூட் ஆகணும், எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு டைம் இன்க்ளூட் ஆகணும். பட் இது சர்க்கியூட்னால ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் வெர்டெக்ஸ் வந்துட்டு சேமாக இருக்கும். பட் ரிமைனிங் உள்ள ஒரு வெர்டெக்ஸும் ரிப்பீட் ஆகக்கூடாது, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃபில் பாருங்கள், இதில் வந்துட்டு ஒரு ஹாமில்டோனியன் சர்க்கியூட் இருக்குது. தட் இஸ் ஹாமில்டோனியன் சர்க்கியூட்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா வெர்டெக்ஸும் கவர் ஆகணும், ஒன்லி ஒன்ஸ் தான் வரணும். எட்ஜ் எல்லாம் கவர் ஆகணும் அப்படின்னு எல்லாம் கண்டிஷன் கிடையாது. சப்போஸ் ஏலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து பிக்கு போயிட்டு அதுலேருந்து சி ரீச் பண்ணிவிட்டு தென் அதுலேருந்து டி தென் இ அப்படி போய் லாஸ்டில் வந்துட்டு ஏல எண்ட் ஆயிடலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஹாமில்டோனியன் சர்க்கியூட், பிகாஸ் இந்த கிராஃபில் உள்ள எல்லா வெர்டிசஸும் கவர் ஆகிருக்குது அண்ட் ஆல்சோ எக்ஸாக்ட்லி ஒரு தடவை மட்டும் இன்க்ளூட் ஆகிருக்குது எல்லா வெர்டிசஸ். அண்ட் இந்த சர்க்கியூட்டில் இந்த ரெண்டு எட்ஜும் இன்க்ளூட் ஆகலை, அது இன்க்ளூட் ஆனாலும் ஆகாட்டாலும் நோ ப்ராப்ளம். த நெக்ஸ்ட் வந்துட்டு ஹாமில்டோனியன் கிராஃப்னா என்ன பார்க்கலாம். ஒரு கிராஃபில் நம்மளால் ஒரு ஹாமில்டோனியன் சர்க்கியூட் வரைய முடிஞ்சுது அப்படின்னா அந்த கிராஃபை தான் நம்ம ஹாமில்டோனியன் கிராஃப்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃபில் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏலேருந்து அப்படியே ஹச்சுக்கு போயிட்டு தென் ஹச்சில் இருந்து சி தென் சி டு எஃப் தென் எஃப்ல இருந்து இ தென் இலிருந்து டி தென் டி டு ஜி தென் ஜியிலிருந்து அப்படியே பிக்கு வந்துடலாம். தென் பியிலிருந்து ஐ அப்படிங்கிற இந்த வெர்டெக்ஸுக்கு போயிட்டு தென் ஐலேருந்து அப்படி உள்ளாடி கேக்கு போயிடலாம். தென் கேலேருந்து அப்படி ஜேக்கு போயிட்டு ஜேலேருந்து அப்படியே வந்து ஏல வந்து எண்டாயிரலாம். ஸோ ஏலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், அப்படியே உள்ளாடி போய் எல்லா வெர்டெக்ஸையும் மீட் பண்ணிட்டு வந்து ஏலே எண்டர் ஆகிட்டும். இங்கே வந்துட்டு எல்லா வெர்டிசஸும் எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு டைம் வந்துட்டு இன்க்ளூட் ஆகிருக்குது. பட் எட்ஜஸ் வந்துட்டு இங்கே இன்க்ளூட் ஆகாத எட்ஜஸும் இருக்குது, அது நோ ப்ராப்ளம், ஓகேவா? பட் எல்லா வெர்டிசஸும் கவர் ஆகிருக்குது எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு டைம். ஸோ இதில் ஒரு ஹாமில்டோனியன் சர்க்கியூட் இருக்குது. ஸோ இந்த கிராஃப் வந்துட்டு ஒரு ஹாமில்டோனியன் கிராஃப், ஓகேவா? சப்போஸ் ஒரு கிராஃபில் வந்துட்டு பெண்டன்ட் வெர்டிசஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் டிகிரி ஒன் உள்ள ஏதோ ஒரு வெர்டெக்ஸ் இருந்தது அப்படின்னா அப்படிப்பட்ட கிராஃப் வந்துட்டு கண்டிப்பாக ஹாமில்டோனியனாக இருக்காது. பிகாஸ் இங்கே நம்ம ஹாமில்டோனியன் சர்க்கியூட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுற வெர்டெக்ஸும் எண்ட் ஆகிற வெர்டெக்ஸும் சேமாக தான் இருக்கணும். ஸோ அப்படி ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட் நம்ம ஃபார்ம் பண்ணுறப்ப இந்த வெர்டெக்ஸ் வந்துட்டு நம்மளால் கவர் பண்ணவே முடியாது. பிகாஸ் இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம இந்த சி வழியாக போகணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ண முடியாது. பாருங்கள், அகெயின் ரிட்டர்ன் பண்ணுனா இந்த சியில் தான் மறுபடியும் வருவோம். ஸோ வெர்டெக்ஸ் ரிப்பீட் ஆயிரும். ஸோ ஒரு கிராஃபில் இப்படி பெண்டன்ட் வெர்டெக்ஸ், தட் இஸ் டிகிரி ஒன்னுள்ள ஏதாவது வெர்டெக்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லிடலாம் அந்த கிராஃப் வந்துட்டு ஹாமில்டோனியன் கிராஃப் கிடையாது, ஓகேவா? அடுத்தது ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு செமஸ்டர் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின், இதே போல் 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், செக் தி கிவன் கிராஃப் இஸ் ஆயிலர் கிராஃப் ஆர் நாட். ஒரு கிராஃப் வந்துட்டு ஆயிலர் கிராஃபா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு தியரத்தை யூஸ் பண்ணணும். இங்கே வந்துட்டு ஒரு தியரம் உண்டு, என்னென்னா ஒரு கிராஃப் ஆயிலர் கிராஃபா இருக்குது அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எல்லா வெர்டிசஸ்க்கு டிகிரியும் ஈவன் நம்பரில் இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் இதை மட்டும் செக் பண்ணி ஒரு கிராஃப் ஆயிலராக இல்லையான்னு சொல்லிடலாம். இந்த கிராஃபில் பாருங்கள், வெர்டெக்ஸ் ஏக்கு டிகிரி 3, டிக்கு டிகிரியும் 3, சிக்கும் 3, ரிமைனிங் உள்ள ரெண்டு வெர்டெக்ஸ்க்கு டிகிரியும் 2. ஸோ இந்த கிராஃபில் எல்லா வெர்டிசஸ்க்கு டிகிரியும் ஈவன் நம்பரில் இல்லை, இந்த 3 வெர்டிசஸ்க்கு டிகிரியும் ஆடு நம்பராக இருக்குது. தேர்ஃபோர் கிவன் கிராஃப் இஸ் நாட் ஆன் ஆயிலர் கிராஃப் அப்படின்னு எழுதிடலாம், ஓகேவா?